பாக்கு போட்டுட்டு போய் மனைவியோட நெருங்குறது, தண்ணி எடுத்துட்டு போய் மனைவியோட நெருங்கும் போது என்ன ஆகும்னா, ஏறக்குறைய ஒரு 90% குடும்பங்கள்ல வந்து இடமாதான் பெண்கள் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டோம், உண்மையே கிடையாது. அவங்களுக்கு நீங்க தூய்மையான அடிப்படையில் அவங்களை நெருங்குறது மட்டும்தான் அவங்களுக்கு உண்மையிலே தூய்மையான பிரியம். நம்ம தான் காசு கொடுத்துட்டோமே, சமைக்க பொருள் கொடுத்துட்டோமே, நம்ம நம்மளை பார்த்து கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா அது ஒண்ணும் கிடையாது. நீங்க அதுக்காகவாது என்ன பண்ணும், தியாகம் பண்ணி கொஞ்சம் மாறி பாருங்க. நீங்க சொல்றீங்கல்ல நான் கடுமையான வேலை செய்யறேன், எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கடுமையான வேலை செய்யறதா தெரியல. உண்மையிலேயே சொல்றேன், உண்மையா சொல்றேன், நாங்க வந்து யாராவது செத்துட்டாங்கன்னா நாங்க தான் இறுதி காரியம் செய்யறோம். யாருக்கு தெரியுமா, முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல, ஒரு செட்டியாரு எங்க வீட்டுக்கு எதிரில, அவங்க பிள்ளைங்க 3 ஆம்பளை பிள்ளைங்க, அவங்க கண்டுக்கவே இல்ல. நாங்க என்ன பண்ணோம், உடம்பும் சரியில்லாதது அவங்களை கண்டுக்க ஆரம்பிச்சோம். அவருக்கு மீசை வெட்டி விட்டது, தாடி ஒதுக்கி விட்டது, ஏமா இந்த மாதிரி இறந்துட்டாருன்னா பாக்க நல்லா இருக்காதுமா, நாங்க செய்யட்டுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நகை முதல் கொண்டு எல்லாம் வெட்டி விட்டு 3வது நாள் இறந்துட்டாரு. அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இது இந்த வேலை இல்ல, சவக்கூலி தோண்டி சவத்தை நாங்க கையில வாங்கிதான் புதைப்போம். ஏன்னா அதுக்கு நிறைய கூலி இருக்கு. அந்த கூலி எல்லாம் உண்மையா உணர்ந்ததுனாலதான் நாங்க வெறும் காசை கொடுத்துட்டு நாங்க போயிடலாம், ஏன் ஃபீல்டு ஒர்க் பண்றோம் அப்படின்னா, இதுக்கு உண்மையிலே பெரிய கூலி இருக்கு. இதுவும் உடம்பு வழிதான். நாங்க ராத்திரி அங்க 2 மணிக்கு ஏறிட்டு காலையில வந்து இறங்கினதும் நேரம் உங்களை சந்திக்க வந்துருக்கோம். அப்புறம் இங்க வேற ஏதோ கலவரம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வண்டி எல்லாம் சுத்தி விட்டுட்டாங்க, சுத்தி தான் வந்தோம். ரொம்ப லேட்டு. அவங்க எல்லாம் எங்களை 3 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. இதுவும் உடம்பு வழிதான், நீங்க செய்யறதும் உடம்பு வழிதான். இல்ல நீங்க ஒரு ஆள் கம்மியா இருக்கிறீங்கன்னா நாங்க உடனே உங்க வேலையை செய்வோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் நம்ம கூட அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கஷ்டமான வேலை தான். அதனால நீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க, நான் கடுமையான வேலை செஞ்சேன் அதனால அப்படி கிடையவே கிடையாது. அதை விலைக்கு முகமது நபியுடைய காலத்துல இதை விட கடுமையான வேலைகள்லாம் செய்திருக்கிறாங்க. போர் புரியுறது எவ்வளவு கடுமையான விஷயம். அவங்க கூட இது மாதிரி மதுவெல்லாம், அவங்க எல்லாம் மது ஏற்கனவே குடிச்சிட்டு இருந்தவங்க, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. ஏன் தெரியுமா, இப்படி இருந்தாதான் கடவுளுக்கு நல்லவங்களா நம்ம வாழ முடியும், நம்ம மனைவி மக்கள் இடத்துல நல்லவங்களா வாழ முடியும். இப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த முகமது நபியுடைய தோழர்களை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு உயர்வா மாறினாங்க, போதையெல்லாம் விட்டுட்டு அவங்க மாறினாங்க. அதே மாதிரி அவங்க நம்மளை விட பன்மடங்கு காஸ்ட்லியான போதைகளை உட்கொண்டவங்க. பல ஆண்டு காலமாக அவங்க வந்து பதுக்கி அதை சாப்பிடுவாங்க, அதுதான் காஸ்ட்லி. அப்படி சாப்பிடுவாங்க. நம்ம இப்ப நீங்க போய் குடிக்கிறதுலாம் வெறும் கெமிக்கல், அவங்க உண்மையிலேயே குடி குடிச்சாங்க. அவங்க அதை தூக்கி எறிஞ்சிட்டு கடவுளுக்காக என்ன பண்ணாங்க, இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு அழகான முறையில வாழ்ந்து காட்டினாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை நாங்க உங்களுக்கு சொல்லி காட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. அத மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், என் குழந்தைங்க வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும், என் பொண்ணு ஒரு IAS ஆகணும், என் பையன் ஒரு IPS ஆகணும், எங்க வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, இப்படியே இதே மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது, நாங்க உங்களை மாதிரி 4 பேருக்கு நாங்க உதவி செய்யறது வேற ஊருக்கு போய் செய்யணும்ன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஒரு உறுதிமொழி கடவுள்கிட்ட வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா நீங்க எங்களை விட தூய்மையா வாழ முடியும். ஏன்னா நாங்க உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். அதாவது அந்த கிளாஸ் உடைய மாடல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாடல் மாடலா ஊத்தி குடிச்சவர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ராகவன் நாடார். அவர் ராகவன் நாடார் மாடல் மாடலா கிளாஸ்ல ஊத்தி குடிக்க பிரியப்படுவார். ஒரே சாராயம் தான், ஆனா பாண்டல் வித்தியாசமா இருக்கணும் எதிர்பார்ப்பாரு. அப்படி குடிச்சவரு ஒரு சில சூழ்நிலைகள்ல எங்களோட பழகினாரு. அப்புறம் எப்படி மாறிட்டாரு அப்படின்னா, அத நினைக்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு சொல்ற அளவுக்கு மாறினாரு. உண்மையான இது உண்மையா நடந்த சம்பவம் சொல்ற, என் கடைக்கு எதிர்கடவர் விரவு தொட்டி வச்சிருந்தாங்க அவங்க. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த பாண்டல்லாம் கடைகளில் ஊத்தி கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த வேலையிலே அவர் செய்தாரு. ஆனா அது தவறு, இஸ்லாமிய பார்வையில பாட்டில ஊத்தி கொடுக்கறதும் தவறு தான், குடிக்கிறதும் தவறு தான். ஆனா அவங்க வந்து அதை செஞ்சாரு, அது ஒரு தொழிலா செஞ்சாரு. ஊத்தி கொடுப்பாரு, அந்த பாட்டில் வரும், பாட்டில பழசுல போட்டு காசாக்குவாங்க, தொழில இருந்தாரு. ஆனா தொடவே இல்ல சார், அப்படியே சொன்னாரு, தொடர்றதுக்கு அருவறுப்பா இருக்கு அப்படின்னாரு. அந்த மாதிரி உங்களாலேயும் முடியும், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க இதுக்கு பதிலா என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு மருந்து இருக்கு, உடல் வலிக்கெல்லாம் மருந்து இருக்கு. அந்த மாதிரி சில மருந்துகள் எல்லாம் இருக்கு, அது வந்து கூடுமானது. இஞ்சி கசாயம் அதெல்லாம் நைட்டு குடிச்சிட்டு படுத்து பாருங்க, காலையில ஃப்ரெஷ் ஆயிடுங்க. அதுதான் உண்மையானது, சரியானது. நீங்க வந்து உடலை கொஞ்சம் கொஞ்சமா வருத்திக்கிட்டு என்ன பண்றீங்க, நம்மளை நம்மளே அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உள்ள சாராயம் ரொம்ப மோசமானது, அதனால விலக முயற்சி பண்ணுங்க. நீங்களுக்குள்ள உறுதிமொழி எடுங்க, நீங்களுக்குள்ள உங்களுக்குள்ளேயே ஒரு 13 வீடுகள்ல கூட ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி, எங்க பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போக கூடாது, வழி அழகான வழியை ஏற்படுத்தணும், அதுக்காக நாங்கெல்லாம் ஒத்துழைப்பு செய்யறோம். எங்க வீடுகளுடைய வேலையிலிருந்து ஒரு அடி விட்டு கொடுத்து, 1 அடியில நீங்க நடந்து போயிடலாம். ஒரு 1 அடி 1 அடி எல்லாரும் இப்படி விட்டீங்கன்னா 13 வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரவுண்டு போட்டுடலாம். அந்த வேலையை குறைக்க தேவையில்லை. அந்த வேலைக்கு அப்புறம் ஒரு வழி, எல்லாருமே ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா, இப்ப கூட இங்க பாருங்க, இவர் வீட்டுக்கு பொருள்லாம் வந்து சேர்ந்துருச்சு, மற்ற வீட்டுக்கெல்லாம் எப்படி பொருள் போகணும்னு நாங்க உங்களை பத்தி கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் ஒத்துழைங்க, சிந்திங்க, நீங்க உங்களுக்கு சரியான லெவல் கிடைச்சிடும், சரியான வழி கிடைச்சிடும். நீங்க எங்களை மாதிரி 1000 பேர்களை சந்திச்சு உதவி செய்ய முடியும், முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது.
நாங்களும் என்னுடைய சின்ன வயசுல என் தகப்பனார் இறந்துட்டேன். நான் பிறக்கும் பொழுது எங்க தகப்பனார் கிடையாது, 8 மாசம் வயித்துல இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்களுடைய சொத்து எல்லாம் பறி போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நாங்களா சிரமப்பட்டு அநாத ஆசிரமத்துல படிச்சு, ரொம்ப தூரத்துல இல்ல, இதே பக்கத்துல இருக்கிற அத்திக்கடை பொதுக்குடின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா, குரடாச்சேரி பக்கத்துல, அங்கதான் அநாத ஆசிரமத்துல படிச்சோம் 6வதுல இருந்து. இப்ப இன்னைக்கு நாங்க கடவுள் எங்களுக்கு முயற்சி எடுத்து நாங்க சில நல்ல காரியங்களை இறங்குற அளவுக்கு கடவுள் மாத்தி தானே இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களாலேயும் முடியும். நீங்க நினைக்கிறீங்க நமக்கு இவ்வளவுதான் அப்படி நினைக்கிறீங்க. கடவுள் மேல மட்டும் அவநம்பிக்கை கொள்ளவே கூடாது. எனக்கு எல்லாம் இது நடக்கும், எனக்கு எல்லாம் சாத்தியமா நினைக்க கூடாது. நம்மள மாதிரி இருந்தவங்க தான் இன்னைக்கு பல பேர் பல சூழ்நிலையில நல்லவங்களா மாறி இருக்கிறாங்க. அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, கெட்ட பழக்கத்துல விலகிப்போம். எனக்கும் சில கெட்ட பழக்கம் இருக்கும், நானும் விலக முயற்சி எடுத்துதான் நானும் விலகி இருக்கேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்க, நீங்களும் விலகுவீங்க. ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. தொடர்ந்து எங்களை மாதிரி ஆட்களோட நட்பு வைங்க, நாங்களும் வழி தவற மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு 10 பேர் கூடின உடனே எங்களுக்கு மனசு, ஓ நமக்கு கீழே ஒரு 10 பேர் இருந்தாலும் நாங்களும் வழி கட்டுடுவோம். நீங்களும் நாங்களும் கலந்து கலந்து நல்ல விஷயத்தை செய்யும் போது வழி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்க. நாங்களும் அதிகமா உங்களோட தொடர்பு கொள்றோம். எங்களுடைய நாங்க ஓய்வு நேரத்துல வீணா போயிடுவோம், ஓய்வு நேரத்துல உங்களோட வந்தோம்னா நல்ல வழியில வந்துடுவோம். நாங்களும் முயற்சிக்கிறோம், நீங்களும் முயற்சிங்க. கண்டிப்பா கடவுள் வந்து வெற்றி தருவார் நம்ம எல்லாருக்கும். உடலுக்கும் கேடு, ரெண்டாவது தோராயமான அமௌண்ட் கணக்கு பண்ண கூட வருஷத்துக்கு எப்படி ஒரு பெருந்தொகை. நீங்க வீடு கட்டி கொடுக்கலாம், நடக்கும். நம்ம எண்ணமே அந்த சிந்தனை வந்து அப்படிதான் இருக்கும்.